வணக்கம் நண்பர்களே, அனைவரும் வாழ்க வளமுடன். வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். நாம் இந்த காணொலியில் காண இருப்பது தமிழ் வருடம் சுபகிருது ஆதாய கந்தாய பலன்களும், ராகு கேது குருபகவான் பெயர்ச்சி பலன்களும், அதிசார சனி பகவானுடைய பெயர்ச்சி பலன்களும், மகர ராசி என்பவர்களுக்கு ராசிக்கு கந்தாய பலனும், மூன்று நட்சத்திரங்களுக்கு இந்த வருட கந்தாய பலனும் எப்படி இருக்கப் போகிறது என்பதை இந்த காணொலியில் விரிவாகவும் தெளிவாகவும் காண்போம். மகர ராசி அன்பர்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை பார்த்து பயன்பெறுங்கள். ஜோதிடம் சம்பந்தமாக அனைத்து பதிவுகளும் நமது சேனலில் பதிவிட்டு வருகிறோம். நமது சேனலை முதன்முறையாக பார்க்கக்கூடிய அன்பர்களும், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்களும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க, கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க, நாங்கள் போடும் ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த 4.5 ஆண்டு காலமாக 7.5 நாட்டு சனியினுடைய பிடியில் இருக்கிறார்கள். இந்த சுபகிருது தமிழ் வருடம் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது? அனைத்து 12 ராசி அன்பர்களுக்குமே சுபகிருது வருடம் சுப காரியங்கள் செய்து குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி பெற்று இருக்கக்கூடிய வாய்ப்பை 12 ராசி அன்பர்களுக்கும் ஏற்படுத்த போகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு ஆச்சாரத்தில் கிரகங்கள் உலாவி கொண்டிருந்து எந்த மாதிரியான பலன்கள் வழங்கப் போகிறார்கள்? அதாவது 7.5 நாட்டு சனியின் பிடியில் இருந்தாலும் குருபகவான் விரயஸ்தானாதிபதிக்கும் 3 இடமான முயற்சி ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர்தான் குருபகவான். மகர ராசி என்பவர்களுக்கு 13 அதாவது சுபகிருது வருடம் தமிழ் வருடம் பிறப்பதற்கும் அதனால் அவர் வந்து 3 இடமான முயற்சி ஸ்தானத்திற்கு போய் ஆட்சி பலம் பெறுகிறார். குருபகவான் வந்து குடும்பஸ்தானத்தில் அமர்வதை விட மகர ராசி என்பவர்களுக்கு 3 வீட்டில் அமர்வது மாபெரும் யோகம் செய்யப்போகிறது. கடந்த காலங்களில் ராகுபகவான் வந்து பூர்வீக புண்ணியஸ்தானமான 5 வீட்டில் அமர்ந்திருந்தார். பூர்வீக சொத்துக்களில் ஒரு வழக்கு வில்லங்கம் என்று கோர்ட்டு கேஸ் என்று நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டது. அதே சமயத்தில் தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் எல்லாம் இந்த ராகுபகவான் பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் இருந்த பொழுது 1.5 காலமாக மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். யாரும் இதை வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. 50 மேற்பட்டவர்களுக்கு பூர்வீகத்தில் அபரிவிதமான கஷ்ட சூழ்நிலைகள் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக இருந்தது. மகர ராசி என்பவர்களுக்கு அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். அதேபோல் கேதுபகவான் வந்து லாபஸ்தானமான 11 வீட்டில் அமர்ந்திருந்தார். அவர் வந்து இப்போ வந்து தொழிஸ்தானமான 10 வீட்டிற்கு பேர்த்தியாக போகிறார். தொழிஸ்தானத்தில் கேதுபகவான் அமர்வது என்பது ஒரு நிலையான தொழில் செய்து ஒரு நிலையான வருமானங்கள் பெறக்கூடிய அமைப்பை கேதுபகவான் ஏற்படுத்தப் போகிறார். சனி பகவான் 29 அதிசாரமாக மகர ராசியிலிருந்து ஒரு 75 கும்பராசிக்கு குடும்பஸ்தானமான 2 வீட்டிற்கு வந்துவிட்டு 75 ஜூன் 12 மீண்டும் பிறகு மகர ராசியில் ஆட்சி பலம் பெற்று 2023 வருடம் ஜனவரி மாதம்தான் முழுவதுமாக பெயர்ச்சி ஆவார். இந்த அதிசார சனி பெயர்ச்சி மகர ராசிக்கு ஒரு நல்ல பலன்களை தான் கொடுக்கப் போகிறது. கணவன் மனைவிக்குள் ஒரு புரிதலை ஏற்படுத்தும். சண்டை சச்சரவான சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி குடும்ப நபர்களுடன் அனுசரித்து ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்துவார். சனி குரு ராகு கேது இந்த 4 ராஜகிரகங்களும் சுபகிருது வருடத்தில் கோச்சாரத்தில் நடைபெற்று சிறப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை வாரி வழங்கப் போகிறார். சுபகிருது வருடத்தினுடைய ஆதாய கந்தாய பலன்களை மகர ராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது, மகர ராசிக்கு இந்த வருட சுபகிருது வருடத்தினுடைய கந்தாய பலன் 5% ஆதாயமும் 2% விரயமும் இந்த வருடம் மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கின்றது. ஆதாயம் அதிகமாக இருக்கும் பொழுது மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வருடத்தில் ஒரு நிலையான தொழில் அமைத்து நிலையான வருமானம் சம்பாதித்து சேமித்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை சுபகிருது வருடம் மகர ராசி என்பவர்களுக்கு கொடுக்கப் போகிறது. 7.5 நாட்டு சனியினுடைய பிடியில் இருந்தாலும் ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்புகளை சுபகிருது வருடம் மகர ராசி என்பவர்களுக்கு தரப்போகிறது. மகர ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றது. அதாவது சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரம் 2 3 4 திருவோணம் நட்சத்திரம் 4
அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் என்று மொத்தம் 9 பாதங்கள். 3 நட்சத்திரங்கள், 3 கிரகங்களினுடைய ஆளுமையில் சனியினுடைய ஆட்சி பலம் பெற்ற வீடுதான் மகர ராசி. இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் இந்த வருட ஆதாய கந்தாய பலன்கள் எவ்வளவு என்று பார்க்கலாம். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு சித்திரை மாதம் முதல் ஆடி மாதம் வரை முதல் கந்தாயமாக 1%, ஆடி மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரை 2%, கார்த்திகை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை 4% கந்தாய பலன் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சுபகிருது வருடத்தில் இருக்கின்றது. அதாவது முதல் 4 மாதங்களுக்கு பிறகு உத்திராட நட்சத்திர அன்பர்கள் ஒரு நல்ல தன உறவுகள் பெற்று குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகள் பெற்று திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடைபெற்று ஒரு சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை சுபகிருது வருடம் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படுத்தப் போகிறது. திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு சித்திரை மாதம் முதல் ஆடி மாதம் வரை 4% கந்தாய பலனும், ஆடி மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரை 0% கந்தாய பலனும், கார்த்திகை மாதம் முதல் வருடம் இறுதி பங்குனி வரை 2% கந்தாய பலனும் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கின்றது. அதாவது சித்திரை மாதம் முதல் ஆடி மாதம் வரை முதல் கந்தாய பலன் 4 இருக்கும் பொழுது இந்த 4 மாத காலத்தில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் நல்ல தன உறவுகள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. வண்டி வாகனங்கள் வாங்கி அசையாத சொத்துக்கள், வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். அரசு சார்ந்த துறைகளில் ஒரு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு முதல் 4 மாத காலம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதன் பிறகு ஆடி முதல் கார்த்திகை மாதம் வரை 0% கந்தாய பலனாக இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் சில விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் பிறகு கார்த்திகை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை மிகச்சிறப்பாகவே இருக்கின்றது. திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சுபகிருது வருடம் நல்ல வாய்ப்புகளை எல்லாம் வாரி வழங்கப் போகிறது. அதேபோல் அவிட்ட நட்சத்திரம் 1 பாதம் 2 பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சித்திரை மாதம் முதல் ஆடி மாதம் வரை ஒரு 4 மாதத்தில் முதல் கந்தாய பலன் 7%, ஆடி மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரை 2 கந்தாய பலன் 1%, கார்த்திகை மாதம் முதல் வருடம் இறுதி பங்குனி மாதம் வரை 1% அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு கந்தாய பலன் இருக்கின்றது. முதல் கந்தாயம் அதிகமாக இருக்கும் பொழுது அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு ஓஹோ என்று உயர்வடையக்கூடிய வாய்ப்பு சித்திரை முதல் ஆடி மாதம் வரை முதல் 4 மாத காலத்தில் அரசு வேலைக்காக பரீட்சை எழுதிவிட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசு வேலை, அரசு உத்தியோகம் கிடைக்கும். அரசு சார்ந்த துறைகளில் ஜொலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு சித்திரை முதல் ஆடி மாதம் வரை இந்த 4 மாத காலத்தில் ஏற்படும். ஆடி மாதம் முதல் வருடம் இறுதி பங்குனி மாதம் வரை 1% கந்தாய பலன் இருக்கின்றது. வரவும் செலவும் சரிசமமாக இருக்கும் இந்த சுப கிருது வருடத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சுப காரியங்கள் செய்து சுப செலவுகள் செய்து வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு சுப கிருது வருடத்தில் ஏற்படும். 7.5 நாட்டு சனியினுடைய பிடியில் இந்த மாதிரியான ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மகர ராசி என்பர்களுக்கு 56 வருடங்களுக்கு பிறகு தற்பொழுது கிடைக்கின்றது. இது ஒரு நல்ல யோகமான காலகட்டம்தான். இந்த காலகட்டத்தில் வந்து ராகு பகவான் சுகஸ்தானமான 4 வீட்டில் அமர்ந்து வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அசையா சொத்துக்களை வாங்கி தன்னுடைய பேரப்பிள்ளைக்கும் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை 7.5 நாட்டு சனியிலும் இந்த மாதிரியான ஒரு யோகா அமைப்பு மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்படுகிறது. 3 இடமான சுய முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பலம் பெறும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நீங்கள் எதற்காக முயற்சி செய்கிறீர்களோ அதை எல்லாமே வெற்றியாக உங்கள் கையில் கிடைக்கும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். உங்களுடைய சுறுசுறுப்பு என்பது கடந்த காலங்களில் இருந்த மந்த தன்மைகள் எல்லாம் நீங்கும். சுறுசுறுப்புடன் செயல்பட்டு
வேலை தொழிலை மிகச்சீரும் சிறப்புமாக செய்து வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தப் போகிறார். தொழிஸ்தானமான 10ஆம் எட்டில் கேது பகவான் அமர்ந்து துலாம் ராசியில் அமர்ந்து ஒரு 18 மாத காலத்திற்கு உங்கள் தொழிலை ஒரு நேர்வழியில் செய்ய வைப்பார். அதாவது ஞானக்காரகன் கேது பகவான் தொழிஸ்தானத்தில் அமரும் பொழுது எந்த தொழில் நீங்கள் செய்தாலும் அதை வந்து முழுமையாக கற்று முழுமையாக தெரிந்து கொண்டுதான் அந்த வேலையை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். ஞானக்காரகன் கேது பகவான் 10ஆம் வீட்டில் அமரும் பொழுது நீங்கள் எந்த வேலை செய்தாலும் கம்ப்யூட்டர் முதல் விவசாயம் வரை எந்த வேலை செய்தாலும் அனைத்தும் உங்களுக்கு அத்துப்படியாகக்கூடிய ஒரு வாய்ப்பை கேது பகவான் அருளப் போகிறார். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு புது ஞானம் பெற்று புது வரவாக கேது பகவானும் ராகு பகவானும் நல்ல யோகங்களை செய்யப் போகிறார்கள். அதற்கு உறுதுணையாக குரு பகவான் 3ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுடைய முயற்சிக்கு 2 மடங்காக லாபங்களை வழங்கப் போகிறார். சனி பகவான் அதிசாரமாக 75 நாட்கள் கும்பராசிக்கு சென்றுவிட்டு மீண்டும் மகர ராசிக்கு வந்து அமர்ந்து ராசி அதிபதியினுடைய முழு காரத்துவ பலன்களையும் மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வழங்கப் போகிறார். அனைத்து வகையிலும் மகர ராசி அன்பர்களுக்கு 7ஆம் நாட்டு சனியினுடைய தொந்தரவு பாதிப்பு என்பது இந்த சுபகிருது வருடத்தில் இருக்காது. கடனும் இருக்காது, நோயும் இருக்காது, வம்பு வழக்கு எதிரி என்று யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையை சுபகிருது வருடம் ஏற்படுத்தப் போகிறது. கடந்த காலங்களில் பூர்வீகத்தில் இருந்த வில்லங்கம் வழக்கு வம்பு வழக்குகள் எல்லாம் அனைத்தும் தீரும், வில்லங்கம் எல்லாம் தீரும். காலங்காலமாக இருந்த அசையா சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் எல்லாம் தீர்த்து முழு மனிதனாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு மகர ராசி என்பவர்களுக்கு சுபகிருது வருடத்தில். கோச்சாரத்தில் கிரகங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த மாதிரியான திசாபுத்திகள் நடந்தாலும் சுபகிருது வருடம் 75% நல்ல பலன்களையும் மகர ராசி அன்பர்களுக்கு கொடுக்கும் என்பது உறுதியான உண்மை. ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து பதிவுகளும் நமது சேனலில் பதிவிட்டு வருகிறோம். நமது சேனலை முதன்முறையாக பார்க்கக்கூடிய அன்பர்களும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்களும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க. கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் போடும் ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன்.